முருகனுக்கு ரோகர ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக்கு வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குருவே சர்வலோகானாம் விசேஷே பரரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தே நம. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு சுபாலோபநிஷத்தில் 12வது மந்திரத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்ததில் பிரம்மமானது இருட்டை படைச்சு அக்ஷரத்தை படைச்சு அவ்யக்தத்தை படைச்சு மகத்தை படைச்சு பூதாதிகளை படைச்சு தன்மாத்திரா படைச்சு இந்திராணி படைச்சு இந்திரியங்களை படைச்சு பஞ்சபூதங்களை படைச்சு பிருத்திவி வரைக்கும் ஸ்தூலமாக வெளிவந்தது. அதேதான் ரிவர்ஸையும் பார்த்தோம். அப்புறம் அசத்துவா இதமக்ர ஆசித்துன்னு ஒரு வாக்கியத்தை இந்த உபநிஷத்தானது சொல்லுது. ஒன்றுமில்லாமை இங்கு முதலில் இருந்தது அப்படின்னு ஒரு கருத்து. அசத்துவா இதமக்ர ஆசித், சத்தேவ சௌமியா இதமக்ர ஆசித், சத்து மட்டுமே, சத்தேவ சத்துன்னு சொல்லலை, சத்தியேவ சத்தியமேவ அப்படின்னு சொல்கிற மாதிரி சத்தேவ சத்து மட்டுமே முதலில் இருந்தது. இப்போ மட்டுமே அப்படிங்கிற வார்த்தையில் வந்து ஏவங்கிற கருத்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அப்போவும் அதை யார் சொல்கிறேன்னா ரிஷிகள் சொல்கிறாங்க. ரிஷிகள் என்ன பண்ணுறாங்க, ரிஷிகள் சூக்ஷ்மத்தை பார்க்கக்கூடியவர்கள், மந்திர திருஷ்டான்னு பேர். எப்போ அவங்க பார்க்க முடியும்னா, எப்போ அவங்க சித்து சுரூபமாக மாறுறாங்களோ, எப்போ பரம்பொருளுக்கு பரம்பொருளாக உபாதிகளை எல்லாம் கடந்து நிற்கிறாங்களோ அப்போ அந்த அறிவு இருக்குது. எல்லாருக்கும் அறிவுக்கு தகுந்த வாழ்க்கை இருக்கா இல்லையா? தொட்டனை தூறு மனக்கேணி மாந்தருக்கு கட்டணை தூறும் அறிவுன்னு ஒரு பாட்டு. எந்த அளவுக்கு நீ படிச்சிருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கணுங்கிற அர்த்தம். இது உண்டா இல்லையா? டென்த்து படித்தவனுக்கு ஒரு மரியாதை இருக்குது, ப்ளஸ் டூவுக்கு ஒரு மரியாதை இருக்குது, அண்டர் கிராஜுவேட்டு, போஸ்ட் கிராஜுவேட்டு, டாக்டரேட்டுன்னு ஒன்று ஒன்றுக்கும் அறிவுக்கு தகுந்த மாதிரி, படிப்புக்கு தகுந்த மாதிரி அறிவு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுக்குறான், அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கொடுக்குறான், அதுக்கு மாதிரி லைஃப் ஸ்டைல் அவன் வாழ்கிறான். அதில் ஒன்றும் யாரும் மறுக்க முடியாது. இந்த அறிவு எங்கேருந்து பிறக்குதுன்னா, அறிவு தபஸ்னால் பிறக்குது. இப்போ அறிவு வேணும், அறிவு வேணும், அறிவு தான் வாழ்க்கை, அறிவு அறிவில் தான் மேன்மை இருக்குது, அறிவு தான் இறைவன். அதை எப்படி அடையிறதுனா, அறிவை தபஸ் மூலியமாக தான் அடையணும்னு சிம்பிளாக சொல்வோம். தபஸ்னா என்ன, ஒன்றில் ஒன்றாய் ஏகாகிர சித்தத்தோட வெற்றி அடையும் வரை நிற்பது. ஒன்றில் ஒன்றாய், ஒன்றில் ஒன்றாய், ஒன்றில் ஒன்றாய், ரெண்டாறு கூட துவைத்தமே இருக்கக்கூடாது. ஒன்று இருந்தால் இந்த ஞானம் பிறக்கிறது. இது ஒரு அதிசயம். ஏன்னா நீங்கள் செய்து பார்த்து குருவை நம்பணும், அவங்க பேச்சை நம்பணும், அவங்க சொல்கிறத கேட்டு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும், அதுக்கு வருஷக்கணக்கில் ஆகும். எனக்கு உடனே பண்ண, உடனே பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீ உடனே பண்ணுறதெல்லாம் அஜ்ஞானம். ஏன்னா உன் வாழ்க்கையோ எத்தனையோ கோடி ஜென்மாவாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் எத்தனையோ கோடி ஜென்மாக தொடர்ந்து போகுது. எதுக்கு அவசரம்? இப்போ பெற்றவர்கள் எல்லாம், இப்போ எதெல்லாம் நீங்கள் பெறணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதையெல்லாம் பெற்றவர்கள் இருக்காங்கல்ல ஏற்கனவே, உங்களுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரேஷன் இருக்குல்ல, அவங்க தபஸ் பண்ணி தான் அந்த பொருளை உங்களை மாதிரி இருந்து தான் அந்த நிலையை தொடரு. அதனால தான் அந்த ஞானம் எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து ஆரம்பிக்குது. அது மாதிரி எல்லா விஷயம். அப்போ அவசரப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்புறம் நான் எனதுன்னு சொல்கிறதுக்கும் ஒன்றுமே இல்லை. நான் எனதுங்கிறதுக்கும் ஒன்றுமில்லை, நான் செய்கிறதுங்கிறதுக்கும் ஒன்றுமில்லை.
இப்போ எல்லாம் நேரம் நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கானா, சாப்பாடு இல்லாமல் ஓடுறானா, ட்ரெஸ்ஸுக்கு இல்லாமல் ஓடுறானா, வீடு இல்லாமல் ஓடுறான். இப்போ அப்போ அதெல்லாம் அடைஞ்சவெல்லாம் அமைதியாக இருக்கானா, சாந்தமாக சௌக்கியமாக தியானத்தில் யாருக்கான் இல்லை? ஏன் கம்பேரிசன் யாரோட? இந்த அசத்து சம்சாரோட கம்பேரிசன். அவங்க போகிறாங்களே, அவங்க போகிறாங்க, அவங்க என்ன பண்ணாலும் நீ பண்ணிடுவியா? அறிவு இல்லை உனக்கு? அது பெரிய சிந்தனைக்குரிய கேள்வி. அது நம்ம எவ்வளோ பெரிய மடத்தனத்தை பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத சிந்திக்காமலே வாழ்நாள் ஃபுல்லாக சாவுறான், உயிரை கொடுக்குறான், ஏதோ ஒரு லட்சியத்தை வச்சுக்கிறாரு, அதை அடைகிறாராம். அவர் ஒரு லட்சம் மெய்ப்பொருளை வச்சேனா அதை அடையே, அது எல்லாத்துலேயும் மேன்மை தரக்கூடியது. நீ அங்கே வந்து அன்பையோ அமைதியையோ அறிவையோ ஆனந்தத்தையோ மிஸ் பண்ண மாட்டே. இப்போ நீ அடைகிறது வந்து பொய்யை நோக்கி நீ பயணிக்கிறதுனால அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய அன்பை விட்டுடுற, அறிவை விட்டுடுற, ஆனந்தத்தை விட்டுடுற. எதுக்காக நீ ஓடுறனா இதை தான் நோக்கி ஓடுற. இதில் தான் உனக்கு நிறைவு இருக்குது, இதில் தான் உனக்கு பூரணமாக முடியும். இந்த பேசிக் அறிவு கூட இல்லை, டாக்டரேட் படித்தோம், 10 டாக்டரேட் படித்தோம், நோபல் பரிசு வாங்கியும் பிரயோஜனம் கிடையாது. வாழ்நாள் ஃபுல்லாக மிஷின் மாதிரி ஒரே சேரில் உட்காந்து ஒன்றையே சிந்திச்சு கண்டுபிடிச்சிட்டேன், சரி சமுதாயத்துக்கு நல்லது. சரி, நீ எப்படி வாழ்ந்த? வாழ்நாள் ஃபுல்லாக எப்படி வாழ்ந்த? வாழ்நாள் ஃபுல்லாக நீ சாப்பிட்ருக்க மாட்டே, தூங்கியிருக்க மாட்டே, ட்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டே, ஒரு நல்லது கெட்டதுக்கு போயிருக்க மாட்டே. வாழ்க்கைனா என்னென்ன உனக்கு தெரியாது, காசு ஒண்டி தான் உனக்கு தெரியும், இல்லைன்னா புகழ் ஒன்று தெரியும். ஞானிகள் விஞ்ஞானிகள்லாம் எதில் போகிறான்? விஞ்ஞானிகள்லாம் எதில் போகிறான்? புகழுக்காக போகிறான். சம்சாரி என்ன பண்ணுறான்? காசுக்காக போகிறான். ரெண்டுமே மித்தியா மாயை. என்றைக்கு சிந்திக்க போகிறான்னா, ஒரு நாள் இவன் சிந்திக்க மாட்டான். இவன் சிந்திக்காத வரைக்கும் அவனை வச்சு செய்ய போகுது. அவனை சிந்திக்க வைக்கிற வரைக்கும், இது பொய், இது மெய், இது வேண்டாம் அப்படின்னு அவனை சிந்திக்க வைக்கிற வரைக்கும் வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் அசத்துவா இதமக்ராசியத்து, இப்போ ஒன்றும் இல்லாமல் ஒன்று இருந்ததுங்கிறார். இது எப்பயிலேருந்து சொல்கிறாருன்னா, இவர் பார்க்குறதுலேருந்து சொல்கிறாருன்னு அர்த்தம். இந்த ரிஷியானவர் தோன்றாமல் இருந்தது, தோன்றுவதற்கு முன்னாடி தோன்றாமல் தானே. நீ எப்படி இந்த வாக்கியத்தை எப்படி சிந்தித்தாலும் சிரிப்பு தான் வருது. தோன்றுவதற்கு முன் ஒன்றும் இல்லைன்னா, தோன்றுனா தானே ஒன்று வரும். ஒன்றுமே இல்லாமல் ஒன்று தோன்றாது. விதை இல்லாமல் செடி அப்படியே வராது. ஏதாவது விதை இல்லாமல் அப்படியே வந்துச்சுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்களா பார்க்கலாம். விதையே கிடையாது, அதுவாக தானாக வந்துச்சு. விதையை நீ போடாமல் வேணால் இருக்கலாம். உங்கள் முன்னோர்கள் எவனோ ஒருத்தவன் விதையை அமைக்க கொண்டாந்து வச்சுருக்கான் இங்கேயோ. அதனால் அசத்து இல்லாமை என்பது முதலில் இருந்தது, தோன்றுவதற்கு முன்பு தோன்றாமை இருந்ததுன்னு அர்த்தம். அப்படி தான் இது சரியான அர்த்தம், லாஜிக்கான அர்த்தம், சத்தியமான அர்த்தம் எடுக்க முடியும். புரியுதா? ஏ தோன்றதுக்கு முன் ஒன்றுமே இல்லை அப்படி சொல்ல முடியாது. ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல வேண்டாம், சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. முதல் பாயிண்ட்டு, நீ பார்க்கறது, நீ பார்க்கும்போது அது இல்லை. 2 மாதத்தில் வளர்ந்துருது பில்டிங்கு, 3 மாடி. ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளேயே மாற்றிடுவாங்க. நீங்கள் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளே உங்கள் வீட்டையே பெயிண்ட்டை மாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும், உங்கள் பையன் வீட்டு பெயிண்ட்டை மாற்றிடுறான் நீங்கள் வீட்டுக்கு ஒரு 2 மாதத்துக்குள்ளே, எப்படி இருக்கும்? பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? அதனால் அசத்துவா இதமக்ராசித்து இந்த வாக்கியத்தை வச்சு பல பேர் தப்பான ட்ராக்கில் டைவெர்ட் பண்ணி விட்டுறோம். இது இந்த சூக்ஷ்ம ஞானம் இல்லை. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 1180 ஷாக்காவின் தெரிஞ்சவன் ஒரு சத்குரு பிரம்மத்தை பூர்ணமாக அனுபூதி பண்ணவனுக்கு தான் இதில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் வெளிப்படும். இல்லைன்னா வெளிப்படாது. நம்ம முயற்சி பண்ணிட்டு கிடக்க வேண்டியதுதான். இல்லைனா வெட்டியாக ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம், தர்க்கம் பண்ணலாம், குதர்க்கம் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்படி சொல்லி 3வது கண்டத்தில் முதல் மந்திரத்தை ஆரம்பித்தது. 11வது மந்திரமாக நம்ம பார்த்தோம். இப்போ 12வது மந்திரம் நிறைய உபாதிகளை சொல்லுது, உபாதிகளை நீக்குது. இப்போ 96 தத்துவம் சைவ சித்தாந்தத்தில் 96 தத்துவம் வரைக்கும் போகிறாங்க. வேதாந்தத்தில் 16 தத்துவம் தான்,
சோடசகலா புருஷன்னு பிரஷ்ன உபநிஷத்தில் பார்த்தோம். சோடசகலாங்கிறது என்னென்னா பிராணன், அதுலேயும் அது டீட்டெயிலாக சொல்லலை. பதினாறு கலா என்னென்னு 1, 2, 3 16 நம்பர் அது சொல்லலை. எப்படி சொல்லுதுன்னா பிராணன், ஸ்ரத்தா, ஸ்தூல உடம்பு, சூட்சும உடம்பு, எத்தனை ஆச்சு? பிராணன், ஸ்ரத்தா, ஸ்தூல உடம்பு, சூட்சும உடம்பு, எத்தனை ஆச்சு? அப்புறம் அந்த பஞ்சபூதத்தினுடைய தன்மாத்திரா, பார்க்குற சக்தி, கேட்குற சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இந்த சித்தானது பிராணன்தான். பிராணன் தானே சித்தே, சித்தே ஒரு சட்டையை போட்டிருக்கிறது பிராணன். பிராணன் ஜடம், ஆனால் பிராணன் எதுக்குன்னா இந்த உடம்பு இயங்கிறதுக்கு பிராணன் தேவை, இந்த உடம்பு நிலைக்கிறதுக்கு, உடம்பு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பிராணன் தேவை. பிராணன் தான் அணுக்களாக இருக்குது, பிராணன் தான் எல்லாமா இருக்குது, பஞ்சபூதமே பிராணன் தானே பார்த்தமே. அந்த பிராணன் இயங்கிறதுக்கு காரணம் சைத்தன்யம். ஏன்னா பிராணன் எங்கே பிறந்துச்சுன்னா ஆத்மாவில் பிற, ஆத்மன், ஆத்மன் ஏச பிராணோ அஜாயத்தே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது பிரசன உபநிஷத்தில் தான், மூணாவது கேள்வி இது. ஏச ஆத்மன் ஏச பிராணோ அஜாயத்தே, ஆத்மாவில் இந்த பிராணன் பிறந்தது வாக்கியம் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், உயிரை பார்க்குறது பிராணன் உள்ளே வந்து போகுதுன்னு நினச்சோம், ஆனால் பிராணனுக்குள்ளேருந்து தான், சாரி, உயிருக்குள்ளேருந்து தான் பிராணன் தன்மாத்திராவாக வெளிவருது. பிராணனோட சேர்ந்து தான் பல வேலைகளை செய்யுது. அப்போ ஆகாயம் காற்றுன்னு சொல்கிற மாதிரி, ஆண் பெண்ணுன்னு சொல்கிற மாதிரி, சிவம் சக்தின்னு சொல்கிற மாதிரி, ஆகாயமும் பிராணனும் வேலை செய்கிறது. இது ஒரு தத்துவம். இப்போ சோழசகலால் பிராணன் முதல்ல ஒரு ஒன்று எடுத்துங்க, பத்து வேண்டாம், ஒன்று எடுத்துங்க. ஒரு பிராணன், ஒரு ஸ்ரத்தா. ஸ்ரத்தானா காரியத்தை பூர்த்தி பண்ணணுங்கக்கூடிய இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தியுடைய அம்பாள் ஸ்வரூபம் தான் ஸ்ரத்தா, அதான் சித்து. பிராணன், ஸ்ரத்தா, சூக்ஷ்ம உடம்பில் மனம் வந்துடும், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் வந்துடும், எத்தனை ஆச்சு? ஆராய்ச்சா ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் அச்சா, எத்தனை ஆச்சு மொத்தம்? தன்மாத்திரா மொத்தம் 16 வருது. அது வருஷப்படுத்தியே சொல்லலை, 16 இதுதான் அப்படின்னு சொல்லலை, மொத்தமாக இது சொல். பாஷ்யக்காரர் இதை சொல்கிறார், இப்போ நான் சொன்னதை பாஷ்யக்காரர் சொல்கிறார். இப்போ நாம் பூர்ணமாக 16 கலா வந்து உபாதி. இந்த லிங்கம் ஒரு ஸ்படிங்க லிங்கத்துக்கு பின்னாடி செம்பருத்தியை வச்சா சிவப்பு கலர் லிங்கமாக மாறிடும், மஞ்சள் கலரு சாமந்தியை வச்சா மஞ்சள் கலர் லிங்கமாக மாறிடும், வில்வத்தை பின்னாடி வச்சோம்னா பச்சை கலரு லிங்கமாக மாறிடும். இது ஒரிஜினல் கலர் என்னென்னா அதுக்கு கலரே கிடையாது, யாருக்கு லிங்கத்துக்கு கலரே, ஸ்படிக லிங்கம் ஒயிட்டாக இருக்கும். இப்போ நாம் 16 தத்துவங்களை ஏற்று வச்சுருக்கோம். இந்த ஸ்தூல உடம்பையும் சூக்ஷ்ம உடம்பையும் நீக்கிட்டீன்னா நீ பிரம்மம். உனக்கு முக்கியமாக எது தடையாக இருக்குன்னா மனம். நேற்று சொன்னால் இருட்டை படைச்சதுன்னு சொன்னோம்ல, சுவாமி சங்கல்பம் பண்ணோன்னு வெளியில் முதல்ல அம்பாள் வெளியில் வந்தாள், அம்பாள் தான் மனம், அம்பாள் தான் மாயை, அம்பாள் தான் இருட்டு, அம்பாள் தான் நிழல், அம்பாள் தான் ஜீரோ, புரியுதா? அதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு. எப்படி இருக்குன்னா நிலையும் நுரையும் போல இருக்கு, நிலையும் அலையும் போல இருக்கு. நுரைய கூட விட்டுருங்க, நிலை அலை, நீர் கடல், நீர் கடல், நீர் அது நிலை, அதில் ஏற்பத்தியாவுடைய அசைவு அலை அம்பல், இந்த ரெண்டு தத்துவம். அப்புறம் தன்னை ரெண்டாக பிரித்து ஒரு பகுதி ஆணாகவும் ஒரு பகுதி பெண்ணாகவும், இதெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மம், ரொம்ப ஆதாரம் இருக்குது, ஆதாரமுள்ள மந்திரம் நம்மள்கிட்ட இருக்குது இப்போது, அதனால் இதெல்லாம் நம்ம மறக்கவே கூடாது. அப்புறம் ஆத்மா இல்லாமல், ஆத்மா இல்லாமல் பிராணன் இருக்க முடியாது, பிராணன் இல்லாமல் ஆத்மா இருக்க முடியும்,
பிராணன் வெளியில் போகணுங்கிற அவசியம் இல்லை. பிராணன் எங்கேருந்து வெளியில் வந்துச்சோ அங்கே உள்ளே போனாலே அது போதும். பிராணனை ஒடுக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், தூக்கத்தில் தனி மனித தூக்கத்தில் வெஸ்டி நேற்று சமஸ்டி பார்த்தோம், இன்றைக்கி வெஸ்டி கொஞ்சோண்டு தொட்டு பார்க்குறோம். இப்போ உயிர் இருக்குது, உயிரை சுற்றி இருட்டு இருக்குது, இருட்டும் உயிரும் சேர்ந்தால் தான் ஈசன்னு பேர். பிரம்மம் ப்ளஸ் மாயா தான் ஈசன். அந்த ஈசன் தான் இப்போ பிராணனாக வெளிப்படுது. பிராணன், புத்தி, மனம், புலன்கள், பொறிகள், பொருட்கள் அப்படி மாறுது. இது ஈஸியாக புரிஞ்சுக்கிற விஷயம். அது இல்லாமல் அவ்யக்தத்துக்கே மூணு வார்த்தை சொல்லுது. அவ்யக்தம், அக்ஷரம், மகத்து. மகத்து, அவ்யக்தம், அக்ஷரம், இன்னொன்று இருட்டு, தமஸ். நாலு தத்துவம் இருக்குது. தோன்றலை இல்லைங்கிறது வேற, தோன்றலைங்கிறது வேற. இல்லைங்கிறது வேற, தோன்றலைங்கிறது வேற. இல்லது வராது, இருக்கிறது தோன்றும். இல்லது வாராது, உள்ளது போகாதுன்னு ஒரு தமிழ் வாக்கியம் இருக்குது. இருக்கிறது போகாது, ஏன்னா அது இருக்கும். பொய் வந்து உண்மை வந்து பொய்யாகாது, பொய் வந்து உண்மையாகாது. இல்லது வாராது, இருட்டுக்குள்ள ஒன்றும் இல்லை. கடைசி வரைக்கும் அது இருட்டாக தான் இருக்கும், அதுக்குள்ளேருந்து எதுவும் வரப்போகிறதில்ல. இருட்டுக்குள்ளே ஒன்று இருக்குது, அது வெளிச்சம் காமிச்சா. இப்போ கர்ப்பகிரகத்தில் இறைவன் இருக்கான், இது வெறும் கண்ணால் பார்த்தா இருட்டு தான் தெரியும். ஐயர் குருக்களை வெளிச்சத்தை காமிச்சா உள்ள விக்கிரகம் தெரியுது. தோன்றாது, வெளிச்சத்தில் தோன்றும். இந்த வெளிச்சம்தான் ஞானம், வெளிச்சத்தை தான் இறைவன் கொடுக்குறாரு, குரு மூலியமாக கொடுக்குறாரு. தன்னை அறியறதுக்கு தனக்கு ஒரு ஆளை போட்டுக்கிறார். தான் எப்போதும் இருட்டில் இருக்கார், தோன்றாமல் இருக்கிறார். யார் தன்னை பார்க்கணும்னு நினைக்கிறானோ, தரிசிக்கணும்னு நினைக்கிறானோ, சன்னதியை தேடி வரானோ, கியூவில் நிற்கிறானோ, அவனுக்கு இந்த திரையெல்லாம் நீக்கி விளக்கையும் ஏற்றி கற்பூரத்தையும் ஏற்றி அஞ்சு கற்பூரமாக பஞ்சாக்னியாக ஏற்றி காமிக்கிறார் தெரியறதுக்காக. இப்போ சும்மா விட்டால் கர்ப்பகிரகம் ஒன்றும் இல்லாத மாதிரி தான் தெரியும். வெறுங்கனால் பார்த்தா இப்போ கதவு சாத்தியிருக்காங்க, கோயில் குருக்கள் வர்றது துறக்கத்தில் லேட்டாது, சரி இடுக்கு வழியாக சாவி ஓட்ட வழியாக சுவாமியை பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றுமே தெரியாது. உள்ள அவர் வெளிச்சத்தை விளக்கை ஏற்றி வச்சுருந்தாருன்னா விளக்கு தெரியும், சிவலிங்கம் தெரியாது. அப்படி தானே? அது மாதிரி இருட்டுக்குள்ளேருந்து வரல, இருட்டுக்குள்ளே மறைஞ்சு இருந்தது தோன்றது. இருட்டுன்னா ஒன்றுமே இல்லை, தெரியலன்னு தான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் நைட்டு இந்த இடத்துல லைட்டெலாம் அணைஞ்சிருக்கு, எந்த பொருள் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு லைட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்த பொருட்கள் அங்கங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இது இருக்கும், ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. கரண்ட் இல்லாட்டினா கூட இது இங்கே இருக்கும்னு ஒரு அசம்ஷன் இருக்கும். அப்போ இருக்கும், அப்புறம் தோன்றும், இல்லாதது தோன்றாது. அதான் இல்லது வாராது, உள்ளது போகாதுன்னு சொல்லுது ஒரு வாக்கியம், ஒரு தத்துவம் தான். அது புரிஞ்சாலும் சரி, புரியாதுனாலும் சரி. இப்போது இங்கே சொடசக்கலான்னு சொல்லக்கூடிய 16 தத்துவங்களை நம்ம மேலே ஏற்றி வச்சுருக்கோம். எது மேலே? சித்து மேலே. சித்து விரிஞ்சிருக்கு, அது மேலே ஏற்றி வைக்கிறதுலாம் கதை. சித்துக்குள்ளேருந்து இத்தனையும் வெளில வருது, இது எல்லாத்தையும் ஒடுக்குனா ஸ்வரூபத்துக்கு வந்துடும். இப்போ நாம் தூக்கத்தில் உள்ளே போகிறோம், அங்கே ரெண்டு விஷயம் நடக்குது. நான் நல்லா தூங்குனேனுங்கிற இருப்பு தெரியுது, நான் தூங்கினேன் அப்படிங்கிற இருப்பு தெரியுது, சந்தோஷமாக தூங்கினேன், ஆனந்தமாக தூங்கினேன் அப்படிங்கிற ஒரு வஸ்து தெரியுது. அப்புறம் ஒன்றுமே எனக்கு தெரியலை, நன்றாக தூங்கினேன் ஒன்றும் அறியவில்லை. அங்கே இருப்பும் இருக்குது, உணர்வும் இருக்குது. இருப்பும் இருக்குது, அறிவும் இருக்கே. இருப்பும் இருக்குது, அறிவும் இருக்குது. அறிவு அறியாமல் இருக்குது, ஏன்னா இது இருட்டுக்குள்ளே இருக்குது. அது வெளிச்சத்தில் இருந்தால் ஏதாவது ஒரு பொருளை பார்க்கும், அதை சிந்திக்கும். சரி, இருட்டுக்குள்ளே இருந்தால் இல்லைன்னு அர்த்தமானால் இருக்குன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? இருட்டுக்குள்ளே இருக்குது, வெளிச்சத்துக்குள்ளே வெளிச்சம் வந்தால் அதுங்க இருக்கிற பொருளையெல்லாம் அது பார்க்கும், அறியும். அப்போ இப்போ இருட்டில் இருக்கு, அதனால அது எதையும் பார்க்கலை. அது பார்க்கலன்னா அது இல்லைன்னு அர்த்தமானால் இல்லை, இருக்குது.
புரியுதா? புரியுதா? ஆடியோ ரொம்ப விசாரம் உள்ள மந்திரம் இது. நான் அப்படி மேலோட்டமாக போக முடியாது. இருட்டுக்குள்ள நன்றாக தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? சத்தாய் நிற்கிறீங்க. சத்து மட்டும் இல்லை, சத்தும் சித்தும் தான் நீங்கள். ரெண்டு பேர் நீங்கள், ஒன்று அறிவு ஒன்று இருப்பு. நான் அறிவாக இருக்கிறேன், இதுதான் வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மிக்கு. நான் பிரம்மமாக இருக்கிறேன்னு சொன்னாலும் ஒன்று தான், நான் அறிவாக இருக்கிறேன்னு சொன்னாலும் ஒன்று தான். இப்போ நான் இருக்கேன், நான் தூங்கினேன், நன்றாக தூங்கினேன், அப்போ நீ இருக்கேங்கிறத ஒத்துக்கிற. எனக்கு ஒன்றும் தெரியலை தூக்கத்தில். அப்போ நீ அறிகிற பொருள், அறிவு பொருள் எதையும் அறிய முடியாமல் இருக்க. இருக்கியா இல்லையா? இருக்க. வெளிச்சம் இருந்தால் உனக்கு கண்ணை விழித்தோடனே எல்லாம் தெரியுது. கண்ணை விழித்தோடனே எல்லாத்தையும் தெரியுது உனக்கு. ஏன்? வெளிச்சம் இருக்கிறதுனால. வெளிச்சம் இருந்தால் தான் நீ இருப்பியா? வெளிச்சம் இருந்தால் நீ பார்ப்ப. வெளிச்சம் இல்லாட்டினா நீ பார்க்குற சக்தி போயிடுமா? அதாவது அறிகிற சக்தி போயிடுமானா, அறிகிற சக்தி கண்ணு இல்லாமல் பார்க்கும், காது இல்லாமல் கேட்கக்கூடிய மகத்து தான் நீ. உனக்குள்ளே இருக்கிற சித்தானது கண்ணு இல்லாமல் பார்க்கும், காது இல்லாமல் கேட்கும், வாய் இல்லாமல் பேசும், சொல்லாமல் சொல்லும். இதெல்லாம் இருக்கா இல்லையா? ஒரு அறிவு பொருள் இருக்கா இல்லையா? அந்த அறிவு பொருள் இருக்கு, அறியாமல் இருக்கு. ஏன்னா இருட்டுக்குள்ளே இருக்கு. இதே அறிவு பொருள் இப்போ நம்ம உட்காந்து பேசுகிறோம், விழிப்பு நிலையில் இருக்கு. அப்போ அறிவு பொருள் இருக்கு, அறியவும் செய்யுது. அங்கே அறிவு பொருள் இருக்கு, அறியாமல் இருக்கு. ஏன்னா இருட்டு, இருட்டில் உன்னால் பார்க்க முடியாது. இல்லை, நான் கனவுல என்னெல்லாம் நடக்குது அது எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் பாரு. இன்னைக்கு வர கனவை ஃபஸ்ட்லேருந்து கடைசி ஒரு நாளைக்கு எத்தனை கனவு கண்டன்னு உனக்கே தெரியுமா? தூக்கம் ஒழுங்காக இல்லைன்னா பல கனவுகள் வரும். தூக்கம் நல்லா இருந்ததே கனவே வராது. இப்போ நீ எந்த கனவை ஞாபகம் வச்சுக்கிறீன்னா வச்சுக்க முடியாது. ஆனால் ஞானிகள் கனவுகளை பார்க்கிறார்கள், கனவை வெளியிலிருந்து பார்க்கிறார்கள். விழிப்பு நிலையில் பார்க்குறாங்க, உறக்கத்துலேயும் பார்க்குறாங்க ஞானிகள். ஏன்? அவங்களுக்கு உறக்கமே இல்லை. உறக்கம் அவசியம் இல்லை. இப்போ பிராணன் எப்படி அவசியம் இல்லை, மூச்சு காத்து அவசியம் இல்லைன்னு இருந்துச்சோ, அதுபோல் ஞானிகள் ஒரு நிலையில் இப்போ மனம் ஒடுங்கன்னா பிராணன் ஒடுங்கிடும். மனம் இல்லைன்னா பிராணன் இல்லை. பிராணனும் மனமும் இருந்தால் தான் உயிர் இருக்கமானே இல்லை. சாமானியர்களுக்கு தான் அது, உடம்பை தான் உயிர் நினச்சிட்டு இருக்கான்ல. அவனுக்கு உடம்புல அடிபட்டாலும் செத்து போயிடுவான், அவனுக்கு மனசில் அடிப்பட்டாலும் செத்து போயிடுவான். மனசு உடஞ்சி போச்சு சொல்கிறானா இல்லையா? மனசு எப்படி உடையும்? மனசை துவம்சம் பண்ணிட்டாங்க, மனசுக்கு நெருப்பு வச்சுட்டாங்க, சுட்டுட்டாங்க மனசை. சொல்கிறோமா இல்லையா? மனத்தை சுட்டுட்டா நம்ம செத்து போயிடுவோம்னா சாமாட்டோம். ஏன்னா அது சூக்ஷ்ம உடம்பு தான். உடம்பை சுட்டுட்டா நம்ம சாமாட்டோம், ஏன்னா அது சூழ உடம்பு தான். காரண உடம்புல இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நீ ஒன்றும் பண்ண முடியாது. வெட்டவும் முடியாது, குத்தவும் முடியாது, கிள்ளவும் முடியாது, நம்ம கடிக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, இன்ஜூரியஸ் பண்ண முடியாது. இப்போ 16 கலாவை நிஷ்கலாவாக மாற்றணும். நீங்கள் யார்? நீங்கள் நிஷ்கலா. இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? சோடச கலாவாக இருக்கீங்க. அதனால் 16 விதமான சிந்தனை, 16 விதமான குழப்பங்கள், 16 எல்லாம் 16. அந்த சோடச கலா புருஷனை தான் பிரம்மம். அந்த பிரம்மத்து சோடச கலா 16 பகுதிகளை உடைய அந்த பரம்பொருளை தான் சோடச உபச்சாரத்தில் பூஜை பண்ணுறோம். யாருக்கு பண்ணுறோம்? நிஷ்கலாவாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை 16 கலையால் பூஜை பண்ணுறோம். அதுதான் சோடச உபச்சாரம்னு பேர். இப்போ நாம் வந்து நிஷ்கலம், நாம் வந்து எந்த உபாதியும் கிடையாது. நான் சொல்லக்கூடிய என்னுடைய உயிருக்கு எந்த உபாதியும் கிடையாது. ஆனால் நான் வந்து மனம்னு ஒன்று வச்சுக்கிட்டு, 4 கருவியை வச்சுக்கிட்டு, அப்புறம் வாயின்னு ஒன்று வச்சுக்கிட்டு, பிராணன்னு ஒன்று வச்சுக்கிட்டு,
நாபின்னு ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு எஃபர்ட் எடுத்து பேசி உங்களுக்கு வார்த்தைகளை சொல்கிறேன். இந்த வார்த்தைகளை சொல்கிறதுக்காக எனக்கு இந்த இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸு நான் அல்ல. எக்யூப்மெண்ட்ஸே தோன்றும் நிற்கும் மறையும், கருவிகள் தோன்றும் நிற்கும் மறையும், நான் ஒருபோதும் மறைவதில்லை, நான் ஒருபோதும் மறைவதில்லை. எனக்கு ஆக்கமும் அழிவும் இல்லை, நான் அல்பமில்லை அப்படிங்கிற அறிவும் உங்களுக்கு வரணும். அதை பற்றி இந்த மந்திரம் சொல்லுது. எப்படி சொல்லுது பாருங்க. அப்ராணம் பிரம்மத்துக்கு, அதாவது ஆத்மாவுக்கு, அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய உயிருக்கு பிராணன் அவசியமில்லை. அப்ராணம் அமுக்கம், அமுக்கம்னா வாய் அவசியமில்லை. முகம் அமுக்கம். ஆஸ்ரோத்திரம் காது அவசியமில்லை. அவாகு வாக்கும் அவசியமில்லை. அமனோ மனமும் அவசியமில்லை. அதேஜஸ வெளிச்சமும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வெளிச்சமும் அவசியமில்லை. சக்ஷுஷ்கம் கண்ணும் அவசியமில்லை. அனாமம் உனக்கு ஒரு பேரும் அவசியமில்லை. அகோத்திரம் நீ எந்த குலத்தில் பிறந்த, எந்த குரு யார் உனக்கு குரு, எங்கே படித்தியா இல்லையா, போலி சர்டிஃபிகேட் வச்சுருக்கியா, அந்த மாதிரி அகோத்திரம் கோத்திரமும் அவசியமில்லை. அசிரசக்கம் தலையும், உனக்கு ஒரு தலை அவசியமில்லை. அபாணி கைகள் அவசியமில்லை. அபாதம் உனக்கு காலும் அவசியமில்லை. அஸ்னிக்தம், அஸ்னிக்தம்னா நட்பு, ஒரு ஸ்நேகம், ஒரு ஆயில்மெண்ட்டு அவசியமில்லை. அலோகித்தம் உனக்கு குணங்கள் அல்லது ரத்தம் மாம்சம் சப்த தாதுக்கள் அவசியமில்லை. அப்ரமேயம் நீ ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை ஒன்று அளக்க முடியாது, ஒன்று இப்படி தானே அளவிட முடியாது. அஹ்ரஸ்வம் நீ குறிலும் இல்லை. அதீர்க்கம் நீ நெடிலும் இல்லை. அஸ்தூலம் நீ ஸ்தூலமும் இல்லை. அனவன்பம் நீ அணுவும் அல்ல. அனல்பம் நீ சின்னதும் அல்ல. அபாரம் பெரிதும் அல்ல. அனிர்தேஷ்யம் உன்னை இயக்கணுங்கிற அவசியமும் அல்ல. அனாபவருத்தம் உன்னை திரையிட்டு மூட முடியாது. அப்ரதர்க்கியம் தர்க்கியம் பிரதர்க்கியம் அப்ரதர்க்கியம் உன்னோடு தர்க்கம் செய்யணுங்கிற அவசியமும் இல்லை. நீ யாரோடும் தர்க்கம் செய்யணுங்கிற அவசியமும் இல்லை. அப்பிரகாசியம் நீ வெளிச்சமும் உனக்கு வெளிச்சமும் அவசியமில்லை. அசம்பிருத்தம் உன்னை விளக்கவும் உன்னை எக்ஸ்பிளைன் பண்ணவும் உன்னை விவரிக்கவும் அவசியமில்லை. அனந்தரம் நீ உள்ளேயும் அல்ல. அபாகியம் வெளியேயும் அல்ல. ததனாதி அது உண்பதும் இல்லை, நீ உண்பதும் இல்லை. நீ இதுதான் சாப்பாடு, இது சாப்பிட்டு தான் ஆகணுங்கிறது அவசியம் இல்லை. கிஞ்சன ததனாஸ்தி நீ சாப்பிட ஆரம்பித்தால் உனக்கு உணவும் எதுவும் இல்லை. உனக்கு உணவு யாரும் இல்லை கஞ்சன. இப்படி இதில் சொன்னது எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கு. 12, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 தத்துவத்தை சொல்லுது.
இப்போ இதெல்லாம் நீ கிடையாது, ஆனால் இதெல்லாம் இல்லைன்னா நான் கிடையாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டுருக்கோம். இந்த அறிவு வந்து இது இப்போ இது சொல்கிறது சத்தியம், ஆனால் அனுபவத்தில் அனுபவத்தில் இதை நம்மளால் ஏற்றுக்க முடியல. அனுபவத்தில் இதெல்லாம் இருந்தால் தானே நான் மனுஷன், முதல்ல வாய் இல்லை வாய் வேண்டாங்கிறிய, எப்படி நான் பேசாமல் இருந்தாலே செத்து போயிடுவேனே சொல்கிறமா இல்லையா? பிராணன் பிராணன் அவசியம் இல்லைன்னு சொல்கிறீ, இதெல்லாம் ஒரு பாயிண்ட். நீ எங்கே இருக்கணும் இப்போ? நீ பிராணனில் நிற்கிற, வாயில் நிற்கிற, கோத்திரத்தில் நிற்கிற, வாக்கில் நிற்கிற, மனசில் நிற்கிற, இப்படி எங்கெல்லாம் எத்தனை தத்துவங்கள் இருக்கோ அங்கெல்லாம் நிற்கிற, அது வாயிட்ட. இப்போ நீ யார்? நான் மனசு. மனசு இருந்தால் என்ன இருக்கும்? துக்கம் இருக்கும், பயம் இருக்கும், குழப்பம் இருக்கும், பதட்டம் இருக்கும், சந்தேகம் இருக்கும், காமம் இருக்கும், கோபம் இருக்கும், 6000 எண்ணங்கள் இருக்கும். இப்போ இத்தனையும் நான் இல்லையா? இத்தனையும் நீ அல்ல, இதெல்லாம் உன் கூட சேர்ந்துருக்கு, இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்க. 30 குப்பையை சேர்த்து வச்சுருக்க. சேர்த்து வச்சுட்டு நான் தான் பணக்காரன், எங்கள் பரம்பரையிலே நாங்கள் தான் பெரிய லாடு லபக்தாசே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவர் கேட்ட மாதிரி எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த உயிரானது எந்த உடம்பு எடுக்குதோ அந்த உடம்பில் இருக்கக்கூடிய குணநலன்களை அனுபவித்து வாழ்க்கையை நடத்தும். ஆடாக பிறந்தால் ஆடு வாழ்க்கை, மாடாக பிறந்தால் மாடு வாழ்க்கை, மனுஷனாக பிறந்தாலும் மாடு வாழ்க்கை, இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே அதிகமான செக்கு மாட்டு வாழ்க்கை. அப்போ நம்ம என்னவையா பண்ணணும்? நிஷ்கலாவாக ஆக்கணும், நிஷ்கலாக பண்ணணும். என்ன நிஷ்கலாக பண்ணணும்? இத்தனையும் நீ கிடக்க வேண்டாம், ஒரே ஒரு பாயிண்ட்டு தான். நேராக துரியத்துக்கு போயிடு, நேராக ஷார்ட்கட். துரியங்கிறது என்ன? 96 தத்துவத்தையும் கடந்த நிலை. ஜாகிரத அவஸ்தாவா? ஜாகிரத அவஸ்தாவா 36 தத்துவங்கள் வேலை செய்யும். சொப்பன அவஸ்தாவா? 10 அவுட் ஆகிடும், 26 வேலை செய்யும். சுசுப்தியா? 3 தான் வேலை செய்யும். துரியமா? 1 வேலை செய்யும். நீ எங்கே இருக்க? நீ எங்கே இருக்க? எல்லாத்துலேயும் இருக்க. நீ யார்? நீ அதெல்லாம் இல்லை. ஆனால் நீ என்னவா இருக்க? ஒரு ட்ரெஸ்ஸே சூப்பர் ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது மேலே உயிரியே வச்சுருக்க. அது கிழிஞ்சி போச்சு அயன் பண்ணும்போது சுட்டு வச்சுன்னு வச்சுங்க, ஐயோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கிடைக்கவே கிடைக்காது, நான் என்ன பண்ணுவேன், எங்கே போவேன், யாரை கேட்பேன் அப்படின்னு. அது ஒரு அருமையான செயின், சூப்பர் செயின் கட்டாகி போச்சு. அந்த ஊரில் நீங்கள் ரிப்பேர் பண்ணிங்கன்னா பாதியாக சோகா பண்ணிடுவான்னு வச்சுங்க, பக்கத்துலேயே உக்காந்துக்கிட்டு இப்பயே வெல்டு பண்ணி அப்படியே கூட நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன் அது இல்லாமல் எனக்கு சாப்பாடு அது இறங்காது, தண்ணி இறங்காது, தூக்கத்தில் கூட தொட்டு தொட்டு பார்த்து இருக்கா 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 இருக்கான்னு. சாப்பிட்டியா இல்லையா? இது இருக்கா 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 இல்லையா பாரு. முதல்ல சொன்னால ஒருத்தர் படுத்து கிடந்தாராம், 4 குழந்தைங்க, ராமசாமி இங்கே இருக்கப்பா, குப்புசாமி இங்கே இருக்கம்பா, கந்தசாமி இங்கே இருக்கம்பா, ஏன்டா 4 பேர் இங்கே தான் கடையை வேண்டாம் பார்த்துக்கிறதுன்னு கேட்டாரன் சாகிற நேரத்தில். ஏண்டா 4 பேர் இங்கே வந்தால் கடையை வேண்டாம் பார்த்துக்கிறது, நான் எல்லாம் ஆம பிறப்பு தான் அடுத்த ஜென்மம். அந்த கடை வாசலில் ஒரு எலி பொந்து இருக்கும், அதுக்குள்ளே பிறந்துருப்பார், கடையிலே பத்திரமாக பார்த்துப்பார். கஸ்டமர்லாம் என்ன என் கடைக்கு வரமா நேராக போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே படுத்திருப்பார். அவருக்கு எதில் கவலை இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நீ என்ன பண்ணணும்? ஸ்தூல உடம்பை கடக்கணும், சூக்ஷ்ம உடம்பை கடக்கணும், காரண உடம்பை கடக்கணும், துரியத்துக்கு போகணும். அப்போ துரியத்துக்கு போகிறதுக்கு சர்வஜ்ஞன்னு ஒரு நிலை இருக்குது. சர்வஜ்ஞன் ஆகணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களை சாந்தத்துக்கு அழைச்சிட்டு போங்க. சாந்தன் சர்வஜ்ஞன்லேருந்து சாந்தன் அழைச்சிட்டு போய் சித்தனுக்கு அழைச்சிட்டு போய் அமிர்தனுக்கு அழைச்சிட்டு போய் சர்வஜ்ஞனுக்கு அழைச்சிட்டு போய் பிரம்மஸ்வரூபத்துக்கு அழைச்சிட்டு போகும். அதுதான் துரியன்னு பேர். துரியத்துக்கு போனோம்னா முதல்ல சர்வஜ்ஞன் சாந்தன் அமிர்தன்
சித்தன் துரியன் அஞ்சு நிலையில் இறைவன் ஆகலாம். நம்ம ஆகணும் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுதில்லை, இதெல்லாம் சோழச கலாவுக்கு 30 கலா சொல்லிடுச்சது. 30 கலாவும் நீ இல்லை, ஆனால் நீ இப்படி தான் இருக்க. இது எப்படியா மாற்றுறது? அதுக்கு தான் ஒன்றில் நில்லு, துரியங்கிற ஒன்றில் நில்லு, இல்லை சத்துங்கிற ஒன்றில் நில்லு, இல்லை அன்புங்கிற ஒன்றில் நில்லு, இல்லை அறிவுங்கிற ஒன்றில் நில்லு, இல்லை ஆனந்தங்கிற ஒன்றில் நில்லு. ஏதாவது ஒன்று முக்கியமாக ஆனந்தம் அறிவு அன்பு இதெல்லாம் மூணுத்தி அடையணும்னா சர்வஜ்ய நிலை. அதுக்கு சிரவண மனநிலை நிதித்தியாசனம். இப்போ எல்லாம் இருக்குது, இதெல்லாம் இல்லாமல் எல்லாம் இருக்குது. உடனே நடக்காது, ஆனால் நிச்சயமாக நடக்கும். இந்த உடம்பை பாக்டீரியா வைரஸ் இல்லாத சுத்த தேகமாக மாற்ற முடியும். என்னவா மாறணும்? முதல்ல மாறணும்ல இல்லை, அறியணும். என்ன அறியணும்? நீ இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு தொங்குற, இதான் நாங்கிற. நான் யார் தெரியுமா? என் கலர் என்ன தெரியுமா? என்னுடைய ஜாதி என்ன தெரியுமா? என்னுடைய மதம் என்ன தெரியுமா? திமிர் என்ன தெரியுமா? கொழுப்பு என்ன தெரியுமா? அதெல்லாம் நீ இல்லை, ஆனால் அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு உட மாட்டுற. ஒன்றும் இல்லை, ஒரு ஜூவில் ஒரு ஒட்டகச்சிவிங்கி நிற்குது. இந்த பக்கம் அப்பா நிற்கிறாரு, இந்த பக்கம் அம்மா நிற்கிறாங்க. பாரின்ல குழந்தை வந்து ஒரு காலிஃப்ளவர் மாதிரி ஏதோ ஒன்று அந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு கொடுக்குறான். அது அந்த காலிஃப்ளவர் அதை வாயை பிடிச்சி எடுத்துச்சுல, இவன் அதை உடமாட்டிக்கிறான் அந்த குழந்தை. எதை? அந்த புல்லு, புல்லுக்கட்டை, அந்த காலிஃப்ளவருடைய காம்பு இருக்குல்ல, அதை விடமாட்டான். அதை அப்படியே தூக்கிடுச்சு, 10 அடிக்கு மேலே தூக்கிடுச்சு, அது ஹைட்டுக்கு தூக்கிடுச்சு. இவங்க அம்மாவும் அப்பாவும் ஏன் குழந்தை குழந்தை குழந்தைன்னு கத்துறாங்க. ஆகா, இப்போ பராஷூட்டில் போகிற மாதிரி உச்சத்தில் நிற்கிறான், விட்டு தொலைக்க வேண்டியதானே. அந்த காலிஃப்ளவர் கொடுக்கும்போது தூக்கத்தில் டக்குன்னு விட வேண்டியதானே, அது அறிவு இல்லையா? இவன் என்ன நினைக்கிறான், எந்து இது என்னுடைய காலிஃப்ளவர், இது சும்மா அது காமித்தேன், அது தூக்கிடுச்சு. புரியுதா? அது மாதிரி தான் எல்லோரும் பிடிச்சிக்கிட்டு தொங்குறோம். அதே மாதிரி தான் ஒன்றும் எதெல்லாம் நீ இல்லையோ அதையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு உயிரை விடுற. உயிரை விடனா கொஞ்ச நஞ்சம் உயிரை விடல. 10 நாள் பிரம்மோற்சவம் நடந்தது, எத்தனை நாள் வந்தால்? 2 நாள் வந்தாங்கிறான். அப்புறம் எங்கள் மிஸ்ஸஸ் போக வேண்டாம்னா நைட்டெல்லாம் அடிக்கடி கோயிலுக்கு போகிற, உடம்பு கெட்டு போயிடும். என்ன சொல்கிறது? மிஸ்ஸஸ் எவ்வளோ ஜெகத்குரு, அது சொல்லி இது கேட்குது பாருங்கள். அப்போ எவ்வளோ குடும்பம் எப்படி நல்லா விளங்கும் பாருங்கள், எப்படி அன்பும் ஆனந்தமும் அருளும் பெருகும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, நீங்கள் ஏற்றுக்க போகிறதில்ல, உங்களை விமோச்சனமும் கிடையாது. ஏன்னா உங்களால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு எறும்புலேருந்து என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, எறும்பு பிறவியிலேருந்து இந்த கழுத பிறவி வரைக்கும் என்ன பண்ணி வச்சுருக்கான், நான் வந்து வாக்கு, நான் ஸ்ரோத்ரம், நான் முக்கம், நான் மனம், நான் சக்ஷு, எனக்கு ஒரு பேர் இருக்குது, நான் ஒரு குளத்தில் பிறந்திருக்கேன். எத்தனை குப்பைகளை சேர்த்து வச்சுருக்கோம், விட்டு தொலைக்க வேண்டியதானே காலிஃப்ளவரை, இல்லைனா ஆகாயத்தில் பறக்க வேண்டியதான். இப்போ நல்ல வேலை அது இது அது வந்து காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் இருக்குது, வேலிக்கு அந்த பக்கம் இருக்குது, இவங்க இந்த பக்கம் இருக்காங்க. சப்போஸ் இப்படி இந்த பக்கம் தூக்கி வச்சு வச்சு வச்சுங்க, உள் பக்கம் தூக்கி வச்சு வச்சு வச்சுங்க, ஒரு சிங்கம் வருதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணு? காலிஃப்ளவருக்கு பதிலாக இவர் புலவர் ஆயிடுவார், கிரேவி ஆட் பண்ணிடுவாங்க. காலிஃப்ளவர் கிரேவி ஆட் இப்போ நம்ம போய் பின்னாடி நல்லா பிடிச்சிக்கிட்டு தொங்குறோன்னு தெரியுதா? இப்போ என்னையா பண்ணுறது? அப்போ ஒன்றே ஒன்று பண்ணு, சிரவணம் பண்ணியா ஏகாந்தமாக உட்காந்து இந்த துரியன்னு ஒரு நிலை சொல்கிறாங்களே, அந்த நிலையை தொட்டால் எல்லாமே ஒரு தூரம் தாங்க, ஒரு பாயிண்ட்டு தான். அது ஒன்றும் பொய் சொல்லலை, அது ஏமாத்தலை உங்களை, அது பொய் சொல்லலை. உங்களை தனியாக உட்கார வைக்கிறதுல அதுக்கு என்ன லாபம் இருக்கு? உலகமே கர்மா கர்மான்னு அலையுது, வேதமோ நீ கர்மா செய்யாதுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. எது உண்மை, எது உண்மை?
வேதம் சொல்கிறது உண்மையா? நம்ம டெய்லி செய்கிறோமே அதே வேலையா, சலிக்காமல் செய்கிறோமே, அது உண்மையா? பரவாயில்ல, நாங்கள் எப்படி வந்துட்டு போகிறோம், நாங்கள்லாம் சம்சாரிகள், நாங்கள்லாம் ஆடு மாடுகள், நாங்கள்லாம் செக்கு மாடுகள், நாங்கள்லாம் துக்கத்தில் தான் இருப்போம், எப்போதும் மயக்கத்தில் இருப்போம், குழப்பத்தில் இருப்போம், டிவி பார்ப்போம், அழுவோம், அப்புறம் குறை சொல்வோம், சொந்தக்காரன் அவனையும் கிட்டக்க சேர்க்க மாட்டோம், நானும் சாப்பிட மாட்டோம், மற்றவங்களும் கொடுக்க மாட்டோம். என்ன பிரயோஜனம், என்ன வாழ்க்கை இது? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நானாக இருந்தா இந்நேரம் இந்த மாதிரி கேட்டதுக்கு, இந்த வேதம் கேட்டதுக்கு ஒரு முடிவை எடுக்கணுமா வேண்டாமா? நடக்குதே இல்லையா, ஒரு முடிவை எடுக்கணுமா வேண்டாமா? அந்த அறிவு கூடையா இல்லாமல் வாழ்க்கை நடத்துகிறோம் நம்ம. திங்கக்கிழமையிலேருந்து மறுபடியும் திங்கக்கிழமை வர வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கான், ஓடிக்கிட்டே இருக்கான், ஓடி வாழ்க்கை நிலைக்கே ஓடிவிட்டான். மாதத்துக்கு ஒரு நாள் வர முடியல. அதனால் செய்யாமல் செய்யுது, செய்யாமல் செய்யும். இத்தனையும் இல்லை, இத்தனையும் நீ பிடிச்சி வச்சுருக்க, இது இல்லாமல் நீ செயல்பட முடியும்னு சொல்லு. ஒன்றில் நில்லுங்குது, இந்த முப்பதையும் ஒன்றாக்குங்குது. எங்கே சைத்தன்யத்தில் இரு, ஏகாந்தத்தில் இரு, சத்வகுணத்தில் இரு, சத்தாயிரு, ஒன்றாயிரு, ஒன்றில் இரு, ஒன்றை மட்டுமே சிந்தி, எத்தனை வார்த்தை, அத்வைதமாக இரு. இதான் என்னது, இதான் என்னது, சோடசக்கலாவை நிஷ்கலாவாக மாற்றுறது. நீங்கள் இது எல்லாத்துக்கூடிய சண்டை போட்டு கிடக்கிறதெல்லாம் மடத்தனம். இது இல்லை, நான் இது இல்லை, இது இல்லை, எல்லாம் நேத்தி நேத்தி முறை சொல்லுவாங்க. அந்த முறைனா ரொம்ப டஃப்பான முறை அது. இது நான் இல்லை, இது நான் இல்லை அப்படின்னு சொன்னால் கடைசியில் எது எஞ்சி நிற்கிதோ அதான் நீ. எல்லாத்தையும் நீக்கிடுவேன். இப்போ உங்கள் உடம்புலையே நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நீங்கள் கிடையாது, பனியன் கிடையாது, இப்படி ஒன்று ஒன்றா நீக்க எஞ்சிருக்கு. இந்த உடம்பும் கிடையாது, சூழ உடம்பும் கிடையாது, சூக்ஷ்ம உடம்பும் கிடையாது, காரண உடம்பும் கிடையாது. அப்போ என்னையா நீ? எது இல்லாமல் நீக்கினதுக்கு அப்புறம் ஒன்று எஞ்சி நிற்குதுல, அதான் நான், அதான் நீ, அதான் இறைவன், அதாக தான் நீ இருக்கணும். நீ என்னவா இருக்க, என்னென்னமோ இருக்க. சரி, இப்போ ஷார்ட்கட் சொல்லுது. இந்த நிஷ்கலாவுக்கு போகிறதுக்கு எப்படி, சோடசக்கலாலேருந்து நிஷ்கலாவுக்கு எப்படி போகிறது? ஏத்தத்வை சத்தியேன தானேன தபசா. இந்த துரியனத்துக்கு போகிறதுக்கு, ஒன்றுக்கு போகிறதுக்கு, நிஷ்கலாவுக்கு போகிறதுக்கு, நிஷ்கலா ஞாபகம் வச்சுங்க, நல்ல வார்த்தை அது, நிஷ்கலா எழுதி வச்சுக்கணும், எழுதுங்க மந்திர வார்த்தை, நிஷ்கலா. ஒரு தகுதியும் ஒரு பகுதியும் கிடையாது, நீ ஒரு பாட்டும் கிடையாது, ஒரு அவயவங்களும் உனக்கு கிடையாது, ஆனால் நீ இருக்க. இந்த சித்தை வச்சு எந்த உடம்பு வேணாலும் எடுக்கலாம், சித்து வேலையெல்லாம் பண்ணலாம். காமெடிக்காக சொல்கிறேன், அடுத்த ஜென்மம் எங்கே போகணும், என்னவோ பிறக்கணும், ஆகலாம். ஒரு ஈயா பிறந்து ஸ்வீட்டு கடையில் போய் எதாவது சாப்பிட்டுட்டு மயங்கி கிடக்காம, இப்போ என்னாச்சுன்னா, இந்த 30 தத்துவங்கள், 96 தத்துவங்கள், 16 தத்துவங்கள், எல்லா கலையும் நீக்கிறோம், நிஷ்கலாவாக ஒன்றுக்கு வரோம், ஒன்றில் நிற்கிறோம். அது யார், அதுதான் நீ. அதுக்கு என்ன பண்ணணும், சத்தியன மெய்ப்பொருள் எதுன்னு கண்டுபிடி. சத்தியன மெய்ப்பொருளை கண்டுபிடி. எது மெய்ப்பொருள், நீ மட்டும்தான் மெய்ப்பொருள், பாக்கியெல்லாம் எல்லாம் மித்தியா. அதாவது அதாவது வேலையை பார்க்க வந்திருக்கு, அதுதான் பெருசுங்கோ, நான் உயர்ந்ததுங்கோ, நீ தாழ்ந்ததுங்கோ, நான் பணக்காரங்கோ, நீ ஏழங்கோ, நான் படித்தவங்கோ, நீ படிக்காதவங்கோ, அதை எல்லாத்தையும் இல்லை நானும் பெரியவன் தான். அதுக்கு ஒரு 10 ஜென்மம் அவங்கள மாதிரியே என் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கு ஒரு 100 ஜென்மம். அதே மாதிரி வீடு கட்டணும், அதுக்கு ஒரு 500 ஜென்மம். அதே மாதிரி நானும் கலெக்டர் ஆகணும், அதுக்கு ஒரு 1000 ஜென்மம். என்ன ஆக போகிற, வேறு என்ன ஆக போகிற சொல், நான் ஜென்மாவை சொல்கிறேன்.
நித்தியகுமார் சொன்ன உங்கள் ஹிருதயத்தை பிறந்தோம்னா இன்னும் 5 கோடி ஜென்மாவுக்கு ஆசை இருக்கு உள்ள. கபாலத்தை திறந்தோம்னா 100 கோடி ஜென்மாவுக்கு ஆசை இருக்கு, பதிவுகள் இருக்கு. நீ எங்கே இருக்க? நீ எங்கே இருக்குன்னே தெரியலையா? என் வாழ்க்கையே என்னென்னமோ நடந்து படிக்க பிறந்தேன், நிம்மதியாக விளையாண்டுட்டு இருந்தேன் ஒரு 10 வயசு வரைக்கும். ஏதோ ஸ்கூலுக்கு ஒழுங்காக போனோ போலையோ, படித்தனோ படிக்கலையோ, ஏதோ வளர்ந்தேன், சாப்பிட்டேன், தண்ணி குடித்தேன், எள் கொள்ளு புல்லுலாம் வச்சாங்க, எல்லாத்தையும் அடித்து தூள் கலப்புனேன். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசில் எங்கேயோ அனுப்பிச்சு விட்டாங்க, யார் கூடயோ கோத்து விட்டாங்க. இந்த ஐயரை ஐயரை வந்து நம்ம அதெல்லாம் கோத்து விட்டாங்க. அப்புறம் எங்கெங்கேயோ போனேன், எங்கெங்கயோ வந்தேன், என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்றுமே புரியல. என்னைக்கு சார் என்னைக்கு இது மாதிரி யோசிக்கிறான்? என்னைக்காவது யோசிக்கிறானா? இது யோசிக்கிறதே கிடையாது. அவருக்கு நேரம் இல்லை, முக்கியமான வேலையில் இருக்கார், முக்கியமான வேலையில் இருக்கார் அவர். என்ன வேலைனா செஞ்ச வேலையை தான், பூஜா செய்ய போகிறாரா, அதே வேலை தான். எந்தெந்த பாத்திரம் எங்கெங்கே இருக்குது, கையை நின்னா என்ன வரும், காலை நின்னா என்ன வரும், ஃபஸ்ட் செல்ஃபில் என்ன இருக்குது, செகண்ட் செல்ஃபில் என்ன இருக்குது, தேர்ட் செல்ஃபில் என்ன இருக்குது, அந்த பணம் என்ன இருக்குது, லாப்டில் என்ன இருக்குது, எதாவது மறந்துட்டேண்ணா நான். அதில் வர அந்த குப்பையெல்லாம் போட்டு வச்சுருக்கல, அதில் எதை இதை போட்டு வச்சுருக்கேன், அது கடைசி வரைக்கும் அந்த கைலாங்கடக்காரன்ட்ட கொடுக்குறதே இல்லைங்க. இன்னொன்று தெரியுமா, யாருக்குமே கைலாங்கடக்காரனை பிடிக்கிறது இல்லை. ஆ போ போ போ, தெரு எங்கள் தெருக்கு வராத போ, ஏன்னா உங்களே தூக்கி போட்டாலும் போட்டுருவாங்க, சொல்ல முடியாது. இப்போ என்ன பண்ணோம், சத்தியத்தை தெரிஞ்சுக்கோ, சத்தியன்னு சத்தியத்தை தெரிஞ்சுக்கணுமா, தானேன்னு தானம் பண்ணியா, இப்போ எங்கே வந்துச்சு பாருங்க, மெய்ப்பொருள் வேணுமா, விடுதலை வேணுமா, மெய்ப்பொருள் தெரிஞ்சுக்கோ, தானம் பண்ணு, தபஸ் பண்ணு, மூணே வார்த்தை, முக்கியமான மூணு வார்த்தை. 6 சொல்லுது, 3 வார்த்தை சொல்கிறேன், சத்தியம் தானம் தபஸ், அப்புறம் அனசனை கண்டதையும் சாப்பிடாத, அனசன விரதம், பிரம்மச்சரியம், அப்போ நிர்வேதனா இது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும் அது வேணும் பார்க்கறதுலாம் வேணும் வேணும் சொல்கிறல, அந்த வேணுங்கிற பற்ற விடு. இந்த 6 சொல்லிச்சா, சடங்கே சடங்கே நைவ சாத, இந்த 6 சாதனங்கள் ஒரு சாதகனுக்கு. த்ரயம் வீட்சித, முக்கியமாக 3. தமம், தமம்னா கட்டுப்பாடு, தானம், மறுபடியும் தானம் வரும், தயா. இப்போ இதில் வள்ளலார் இந்த 3 தான் கையில் எடுத்தார். வள்ளலார் என்ன பண்ணுவார், அன்னதானம் சொல்வார். அவங்க வள்ளலார் சிஷியர்கள் பாருங்கள், அன்னதானம் சொல்லுவாங்க, கருணை சொல்லுவாங்க, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை, இதுதான் தயான்னு பேர். அது தானம் தயா, இன்னொன்று தமம், தமம்னா கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடு இறைவனை நோக்கி போனால் இந்த கட்டுப்பாடெலாம் தானாக வரும். நீங்கள் இந்த கட்டுப்பாடு கூட சண்டை போட்டு கிடக்க வேண்டாம், பல முறை சொல்லியிருக்கேன், நான் வந்து அங்கே பார்க்காத இங்கே பார்க்க அப்படிலாம் சொல்லாது. நீ இறைவனை பாரு, எதுவும் பார்க்க மாட்டேன், இறைவனை பார்க்கணும்னு நினையா, சத்தம் பாரியா, சத்தம் ஃபோக்கஸ் பண்ணியா, எதுவுமே இருக்காது, ஒன்று மட்டும்தான் இருக்கும். நாங்கள் எப்படி நிற்கிறோம், எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கடந்த 30 ஆண்டுகளாக சத்த வண்டி தான் பார்த்துட்டு இருக்கேன், தெரிஞ்சோ தெரியாமலோ. இப்போ நான் சத்தை தான் பார்த்துட்டு இருந்திருக்கேன்னு இப்போ தெரியுது, பார்த்துட்டு இருக்கும்போது தெரியல, மனசு ஆட்டோமேட்டிக்காக என்னவாக இருக்கே, அவரை நோக்கி போயிட்டேன். சகஜ சமாதின்னு பேர், அது வேதம் சொல்லுது, சகஜ சமாதின்னு பேர். எதோ பண்ணிகிட்டு இருப்போம், ஆனால் கவனம் மட்டும் எங்கே தான் இருக்கும், சுவாமி திருவடியில் தான் இருக்கும். அது மாதிரி இருக்க முடியுமா? முடியும். எப்போ முடியும்? எப்போ நல்ல எண்ணம் வருதோ அப்போ வர முடியும். நல்ல எண்ணங்களை சத்தோடைய எண்ணம் தான் நல்ல எண்ணம். எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினச்சா அதுலேயே முடிஞ்சு போச்சு. எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினச்சோம்னா அதுவே எல்லா கதவும் திறந்துடும். நான் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு எப்போ நினைப்போம்? நாம் நல்லா இருந்தால் தான் நினைப்போம். சரி, நான் நல்லா இருந்த பிற்பாடு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். நீ நல்லா இருப்பியா? நீ பூர்ணமானாதான் எல்லாரையும் பூர்ணமாகணும். நீ எப்போ பூர்ணமாகிறது?
அப்போ எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு உயர்வான குறிக்கோள் இருந்தால் எல்லா கதவுகளும் எளிமையாக திறக்கும். நீ ஒன்றும் இல்லையா, உன்னுடைய சாப்பாடு எடுத்துக்கோ, உன்னுடைய ட்ரெஸ் எடுத்துக்கோ, உன்னுடைய வீட்டை எடுத்துக்கோ, ஒரு லிமிட்டட் வாழ்க்கை தெரிஞ்சுக்கோ, வாழ தெரிஞ்சுக்கோ, மிஞ்சி இருக்கிறத கணக்கு போட்டு பிரித்து கொடு மற்றவங்களுக்கு. அது மட்டும் சொல்லாத, வேறு எது வேணாலும் சொல்லு, இந்த பாகப்பிரிவினை மட்டும் பேசாத, தான தர்மத்தை மட்டும் பேசாத. அப்படின்னா வச்சுக்கோ, பாதுகாப்பார், வேலைக்காரனார். இப்போ 100 ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க? 100 கிலோ தங்கம் வச்சுருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க? 100 வீடு வச்சுருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க? வாட்ச்மேன் நல்லா பார்த்துக்குவேன், கண்ணுங்க இருக்குமா பார்த்துக்குவேன், டாக்குமெண்ட்டை எடுத்து எடுத்து பார்த்துக்குவேன், கண்ணில் ஒத்திக்குவேன், நகையை எடுத்து எடுத்து பார்த்துக்குவேன், போட மாட்டேன். ட்ரெஸ்ஸை எடுத்து எடுத்து பார்த்துக்குவேன், கட்ட மாட்டேன். அரிசி பருப்பு தானியங்களெல்லாம் பாதாம் முந்திரி எல்லாம் இருக்கும். நீ வச்சிருக்கிற கேசரி கேடுகட்ட கேசரியாக இருக்கும். கெஸ்ட் வந்தால் பாதாம் பால் முந்திரி பருப்பு பால் இல்லாமல் போட்டு கொடுக்குற, அந்த வெள்ளையாக ஒன்று இருக்குமே அதில் தண்ணியை ஊற்றுறதா, தண்ணியில் வெள்ளையை ஊற்றுறதா, வெள்ளைன்னா அது பேர் அவங்க வீட்டில் பால். 5 பேர் வந்தாலும் அதே 1 லிட்ரு, 10 பேர் வந்தாலும் அதே 1 லிட்ரு தண்ணியை நிறைய. காலையில் டீ குடிக்கிறாங்களா பிடிக்காத்துல பூஜையில், அது ஒரு கமெண்ட் அடித்து தான் குடிக்கிறது. இன்றைக்கி வந்து தண்ணியில் பாலை ஊற்றிருக்கேன். இன்றைக்கி பாலில் தண்ணியை ஊற்றிருக்க, நல்லாயிருக்கு. கொடுக்கறது ஓசியில் இருந்தாலும் ஒரு கமெண்ட்டு. இப்போ எல்லாம் வச்சிருப்பேன், ஒன்றுத்தையும் அப்படியே அனுபவிக்க மாட்டேன். உனக்கு 45 வயசாகிடும், அடுத்த ஜென்ரேஷன் யோசிக்கும். ஒன்று பொண்ணு யோசிப்பா, இல்லைன்னா மருமக யோசிப்பா, ரெண்டு பேரில் யாராவது யோசிப்பாங்க. என்ன யோசிப்பாங்க? இந்த நகையெல்லாம் எப்படி கேப்சர் பண்ணுறது? அதனால் இருக்கும் போதே எல்லாத்தையும் அன்னை எப்போ போவான், திண்ணை எப்போ காலி ஆகும். இந்த காலத்தில் திண்ணையெல்லாம் கிடையாது, ஏற்கனவே திண்ணையை காலி பண்ணிட்டாங்க. அடுத்தது அண்ணனை டைரெக்டாக காலி பண்ண. சரி சரி, நம்ம இதில் தானம் தமம் தமயத்தி எடுத்துகிட்டு நான் தஷ்ய இந்த பயணத்தை நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா, இப்படி தானம் தயவு கட்டுப்பாட்டில் இருக்கிறவன், தபஸ் பண்ணுறவனுடைய பிராணன் என்ன பண்ணுது? சம் லீயன்டே பிரம்மைவ, பிரம்மத்துக்குள்ளேயே ஒடுங்குகிறது. நான் தஷ்ய பிராண உத்கிரமந்திய, வெளியேறுவதில்லை, உடலை விட்டு அந்த பிராணன் வெளியேறுவதில்லை. உடம்புக்குள்ளே இருந்தால் உடம்பு கெட்டு போகாது. சுத்த விட்டுறாங்கன்னு சொன்னால் ஜீவசமாதி எடுக்கிறவங்களாம் என்னது, உடம்புக்குள்ளே பிராணனை சுத்த விட்டுருவாங்க. பிராணன் உள்ளே செஞ்சிடும், உடம்பு அழியாமல் இருக்கும், அவங்க ஆனந்தமாக இருப்பாங்க. எங்கேயாவது ஏதாவது வேலை இறைவன் கொடுப்பான், அந்த வேலையை செஞ்சுட்டு அந்த பாடிக்குள்ளே வந்து உக்காந்துருவாங்க. அது ஒரு சன்னதியாக விளங்கும். புரியுதா சொல்கிறது? இந்த தானம், இந்த தபஸு, இந்த சத்தியம், இந்த 3 நாள் இதை கடைபிடிக்கிறவனுடைய பிராணனானது உத்கிராம் ந உத்கிராமந்தே, வெளியேறுவதில்லை, உடம்பை விட்டு வெளியேறுவதில்லை. சம்லியந்தே, நன்றாக ஒடுங்குகிறது. பிரம்மைவ, பிரம்மத்தில் நன்றாக ஒடுங்குகிறது. சம் பிரம்மாப்னோதி, ஏ யார் இதை அறிகிறானோ, யார் தான தர்மம் செய்து சத்தியந்தான தபசம் செய்து இந்த தவ வாழ்க்கையை வாழ்கிறானோ, அவனுடைய பிராணன் பிரம்மத்தில் ஒடுங்குகிறது என்பதை யார் அறிகிறானோ அவன் பிரம்மமாகிறான். ஏ ஏவம் வேத சன் பிரம்மாப்னோதி. இப்போ இவனுடைய சிறப்பு என்னென்னா, பிராணன் அவனுடைய உயிருக்குள்ளேயே ஒடுங்குகிறது. இது முக்கியமான பாயிண்ட். இது வரைக்கும் இருக்கட்டும், நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல.
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கு வேலை எப்படி